ஒரு பொருளை இருபது ரூபாய்க்கு வாங்கி அதவே மதிப்பு கூட்டு பண்ணி நம்மளால் ஒரு கிலோ எழுநூறு ரூபாய் வரை விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்ன அருமையான தொழிலாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றினா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இருந்தே தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கை நிறைய லாபத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அருமையான தொழில் தான் இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேரும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அது மாதிரி வீட்டில இருந்தே தொழில் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும் போதுமா அதுக்கான முயற்சிகளையும் நம்ம செய்யணும் இல்லையா அதுக்கு தான் நம்மளோட இந்த பதிவில் சொல்ல போகிற தொழில் உங்களுக்கு நிச்சயமாக உதவுற வகையில் இருக்கும் இந்த தொழிலை தொடங்குறதுக்கு சுமார் ஐயாயிரம் ரூபாய் வரை முதலீடு தேவைப்படும் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டில் என்ன தொழில் செய்யப்படணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை தக்காளி பவுடர் தயார் பண்ணி அதை விற்பனை பண்ணக்கூடிய தொழில் பற்றி தான் நம்ம இருக்கோம் இந்த தக்காளி பவுடர் மார்க்கெட்டில் அதிக அளவு விற்பனை செய்யப்படுது நம்ம சில பேருக்கு தான் அதை பற்றி தெரியல தக்காளி பல ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கிறதுனால இந்த தக்காளியை அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுல கூட பயன்படுத்துகிறாங்க இந்த தக்காளி பவுடரை பயன்படுத்தி நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி ஊறுகாய் இந்த மாதிரி பல பொருட்கள் செய்ய முடியும் அதனால் இந்த தக்காளி பவுடரோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி தான் இந்த தொழிலுக்கான ஒரு முக்கியமான மூலப்பொருள் அதுவும் இல்லாமல் ஒரு பேக்கிங் மிஷினும் பேக் பண்ணுறதுக்கு தேவையான கவர்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும் சில பேர் கவர் இல்லாமல் கண்டெய்னர்லேயும் பேக் பண்ணலாம் அது இன்னும் கூடுதலாக ஒரு விற்பனையோட ஒரு சாதகமான அம்சமாக அது இருக்கும் இந்த பேக்கிங் மிஷினை பொறுத்தவரை ஆன்லைன்லேயே ஆயிரம் ரூபாய் ஆரம்ப விலை அப்படிங்கிற இதுலாம் நம்மளுக்கு கிடைக்கிது அதை நீங்கள் வாங்குறதா வாங்கிக்கலாம் இந்த பவுடர் தயாரிக்கிறதுக்கு முதல்ல சந்தையிலேருந்து தம்பளுக்கு தேவையான தக்காளியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியை மூணுலேருந்து நாலு நாட்கள் வர வெயிலில் நல்லா காய வைக்கணும் தக்காளி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த பவுடரை பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி நல்ல கண் கவரக்கூடிய கவர்கள்லையோ இல்லை கண்டெய்னர் சின்ன சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு நூறு கிராம் ஐநூறு கிராம் ஒரு கிலோ அந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேக்கிங் அப்படிங்கிறது மக்களோட கவனத்தை ஈர்க்கிற வகையில் இருக்கணும் அப்போ தான் அதை வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்கிறதுக்கு முன் வருவாங்க அதுவும் இல்லாமல் இது ஆரோக்கியமான முறையில் தயார் பண்ணுற பொருள் அப்படிங்கிறதுனால இதை மக்கள் கட்டாயமாக வாங்குவாங்க அதே மாதிரி அந்த கவர்லையோ இல்லை கண்டெய்னர்லையோ உங்களோட முகவரியை உங்களோட அட்ரெஸை க்ளீனாக உங்கள் கம்பெனி பேரு அட்ரஸ் இதெல்லாத்தையும் க்ளீனாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மக்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் மேல ஒரு நம்பகத்தன்மையும் மக்களுக்கு உண்டாகும் இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வியாபாரத்துக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த தக்காளி பவுடர் நம்ம உணவுப் பொருளில் சேர்க்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்குன்னு வலைதளம் ஒன்று ஆரம்பித்து இந்த தக்காளி பவுடர் பவுடரை நீங்கள் ஆன்லைன்ல கூட விற்பனை பண்ண முடியும் இன்னும் இந்த வியாபாரத்தை ரொம்ப நல்ல வகையில் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றுமதி சான்றிதழ் வாங்கி நீங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தக்காளி பவுடரை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய மால்ஸ் அழகு நிலையங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ண முடியும் தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி தக்காளி பவுடர் ஒரு கிலோ ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது ஒரு கிலோ தக்காளியிலேருந்து நம்மளுக்கு நூறு கிராம் பவுடர் தயாரிக்க முடியும் அப்படின்னா பத்து கிலோ தக்காளி மூலமாக நமக்கு ஒரு கிலோ தக்காளி பவுடர் கிடைக்கும் சாதாரணமாக ஒரு கிலோ தக்காளியோட விலை இருபது ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பத்து கிலோ தக்காளிக்கு நம்மளுக்கு இரநூறுபா செலவாகும் இல்லாமல் இந்த பேக்கிங் செலவு இது எல்லாமே சேர்த்து ஒரு கிலோவுக்கு முந்நூறுரூபா நம்மளோட உற்பத்தி செலவு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு கிலோவுக்கு நமக்கு நானூறுரூபா வர லாபமாகவே கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆன்லைன் மற்றும் நேரடி விற்பனை அப்படின்னு மொத்தமாக சேர்த்து நம்ம பத்து கிலோ தக்காளி பவுடரை விற்பனை செய்யறதை வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு நாலாயிரம் ரூபாய் வர லாபமாக கிடைக்கும் இது மூலமாக ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளால் ரொம்ப சுலபமாக வருமானம் பெற முடியும் இந்த தொழில் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி நன்றி